வணக்கம் நேயர்களே 11 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் வி விஷ்ணுராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவிற்கு ஆதரவாக பொதுக்குழு உறுப்பினர்களிடம் ஒப்புதல் கடிதம் பெறும் பணிகள் தீவிரம் அனைத்து கடிதங்களையும் பிரமாண பத்திரமாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் இபிஎஸ் தரப்பு திட்டம் அதிமுக வேட்பாளர் விவகாரம் தொடர்பாக இபிஎஸ் ஓபிஎஸ் தனித்தனியே ஆலோசனை பொதுக்குழு உறுப்பினர்களிடம் ஒப்புதல் பெறுவது தொடர்பாக ஆலோசிப்பதாக தகவல் தங்கம் விலை மேலும் 640 ரூபாய் குறைந்தது மீண்டும் 42000 ரூபாய்க்கு கீழ் குறைந்தது நாகையில் தொடரும் கனமழையால் 25000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம் திருவாரூரிலும் மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைக்கும் அபாயம் கனமழை எச்சரிக்கை காரணமாக தஞ்சையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை புதுக்கோட்டையிலும் விடுமுறை அறிவித்தார் ஆட்சியர் கவிதா ராமு நாமக்கல் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தீ விபத்து தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தில் முக்கிய ஆவணங்கள் எரிந்து சேதம் திருநெல்வேலி தென்காசியில் பரவும் காய்ச்சல் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் தனிப்பிரிவில் 70 பேருக்கு சிகிச்சை நாகர்கோவில் அருகே தோபாளையில் மல்லிகை விலை 1800 ரூபாயாக அதிகரிப்பு வரத்து அதிகரித்த போதும் தைப்பூசம் காரணமாக விலை உயர்வு திருத்துறை பூண்டி அருகே சீராவட்டத்தில் சாலை ஓரம் கவிழ்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் உட்பட இருவர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி தொடர் மழையால் குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர் ஆனந்தமாக குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் மின் இணைப்புடன் ஆதார் இணைப்பது கட்டாயம் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு இலங்கையில் இருந்து தனுஷ்கோடிக்கு வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 தமிழர்கள் படகில் வந்து இறங்கியவர்களிடம் கடலோர போலீசார் விசாரணை கொல்கத்தாவில் நடந்த சாரதா சிட்ஃபண்ட் மோசடி வழக்கு நளினி சிதம்பரத்தின் சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை அமெரிக்காவில் இந்திய சொட்டு மருந்தை பயன்படுத்தியவர் உயிரிழந்ததாக புகார் சென்னை அருகே குளோபல் ஃபார்மா ஹெல்த் கேர் மருந்து உற்பத்தி ஆலையில் அதிகாரிகள் ஆய்வு அமெரிக்க வான்பரப்பில் சீனாவின் உளவு பலூன் பறந்த விவகாரம் அரசுமுறை பயணமாக சீனா செல்வதை ஒத்திவைத்தார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சிலி நாட்டில் வெப்ப அலையால் பற்று எரியும் காட்டுத்தீ
13 பேர் உயிரிழப்பு, 1000 ஏக்கர் வனப்பகுதி சேதம். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி